இதனால் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைக்குமா என்கின்ற கேள்விக்கான பதில் என்னென்றா, கிடைக்காது. எல்லா கேள்விகளும்னா அது என்ன? என்ன கேள்விகள்? குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கா? ஒரு நண்பன் உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவன்கிட்ட பேசலைன்னு. நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் என்கிட்ட பேசலைன்னு கேட்கலாம். ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், கடைசி வரைக்கும் சொல்ல. என்ன பண்ணுவீங்க? நீங்களா ஒன்று யோசிச்சு, இதனால் பேசியிருக்க மாட்டோம், இப்படி பேசியிருக்க மாட்டோம், இப்படி நினச்சிருப்பானோ, இவங்க குடும்பம் இப்படி சொல்லியிருக்குமா, அவனுடைய பெண்டாட்டி சொல்லியிருப்பாங்களே நம்மள்கிட்ட பேசக்கூடாதுன்னு, இப்படி ஆயிரம் கேள்வி நாம் வைப்போம் தவிர, உண்மையான என்ன உணர்வுனால என்ன நடந்து அவனுடைய மனோ பாவத்தில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவன் சொன்னால் தான் தெரியும். சுனாமி திடீர்னு வருது, இயற்கையினுடைய மாற்றங்கள், சீற்றங்கள், கடவுளுடைய அதிசயங்கள் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் எதனால் சில எதனால் நடக்குது, எதனால் உயிர் போகுது, எதனால் 2000 பேர் செத்து போகிறாங்க, பதில் கிடைக்காது. அது இயற்கையினுடைய நியதி, அது அப்படி தான். அதற்கான தெளிவான பதில் கிடைக்காது. கொரோனா எப்படி வந்துச்சு? சைனாக்காரன் உருவாக்கி விட்டான்னு அதனால் வைரஸ் வந்துச்சு, செத்தோம். ஏன் இவ்வளோ லட்சமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க? ஏன் ஏன் கடவுள் என்கிட்ட மட்டும் இப்படி இருக்கிறாரு? பதில் இருக்காது. ஏன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க? பதில் கிடைக்காது. நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாது என்கின்ற உண்மையை தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்வோம்.